தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். திருச்சபை குடும்பமாக அவரவர்கள் இல்லத்திலே பணி செய்கிற இடங்களிலே நாங்கள் அமர்ந்து உம்மை தியானிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை போற்றி பாராட்டும்படி ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரங்கள் பூராகிலும் எங்களை காத்து கொண்டீர், சுகம்பலன் தந்தீர். மட்டுமின்றி எங்களுடைய பலவீனங்களிலே நீர் எங்களை ஆற்றல் படுத்தினீர், அதற்காக நன்றி சுவாமி. இப்பொழுது உமது அடியாராக நாங்கள் ஏறெடுக்கிற இந்த வழிபாட்டிலே நீர் பிரசன்னராயிருந்து எங்களுடைய பாடல்களையும் தியானத்தையும் வேண்டுதல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதன் மூலம் உம்முடைய திருநாமம் ஆட்சி உருவதாக, இதிலே பங்கு பெறுவதன் மூலமாக நாங்கள் உம்முடைய நிறைவான அருளை ஆற்றலை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வழிபாட்டு காரணமாக பாமாலையில் 254வது பாடல், களிப்புடன் கூடுவோம் கர்த்தரை நாம் போற்றுவோம் என்ற பாடலின் பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஜபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்த உமது பரிசுத்தாவி நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும், ஆமீன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். பெந்தேகோஸ்து திருநாளுக்கு பின்னால் வருகிற 6ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவ பக்தி உள்ள அமெரிக்கையோடே உமக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்களை
உமது ஆளுகையினால் சமாதானமாய் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 6:17 முடிய. உபாகமம் 6:17 முடிய. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சமாதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்பொழுதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறாயோ? நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2 திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:7-16. எபேசியர் 4:7-16. கிறிஸ்துவனுடைய ஈவன் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார்.
ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷரோ ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் மலர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24-29. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24-29. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டினை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிட்டு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளை ஒரே பரணகுமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் கடவுளில் மெய் கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னி மரியாதை அவதரித்து மனிதனானார். நமக்காக பந்து பிலாத்தின் காலத்தில் சிலவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலதுவார் செலவிட்டிருக்கிறார். உயிரிழோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமான் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மறித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று காலை 10 மணிக்கு நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான திருமறை வகுப்பு ஆன்லைன்
சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் பைபிள் கிளாஸ் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அதில் பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளும் ஆர்வத்தோடு கூட இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கும் அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிற இளைஞர் குழுவினர் தம்பி தங்கைகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே இந்த ஊரடங்கு பாதிப்பினாலே ஏழை எளிய மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை பெற ஆலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக உதவி செய்யும் வண்ணம் நாம் மீண்டுமாக பொருளுதவி அளிக்கலாம் என்று சொல்லி விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்ட போது பலர் முன்னோ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக பல பேர் காணிக்கைகளை கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது 100 பேருக்கு உதவி செய்யும் வண்ணமாக நாம் அரிசி வாங்கி வைத்திருக்கிறோம். மளிகை பொருட்கள் இன்றைக்கு ஒரு சகோதரர் தனி குடும்பமாக படைத்திருக்கிற தூரம்பருப்பு இருக்கிறது. மீண்டும் நாம் 100 பேருக்கு மளிகை பொருட்கள் தனியாக ஆர்டர் செய்திருக்கிறோம். அதுவும் விரைவில் நம்மிடத்தில் கிடைக்கும். ஆகவே இந்த பொருட்களை எல்லாம் திருச்சபையில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நாம் கொடுப்பதற்காக வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு தொலைபேசி வழியாக செய்தி சொல்லப்படும். அவரவர்கள் வந்து ஆலயத்தில் இதை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த நல்ல பணிக்கு நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நேரடியாக வந்து தரலாம், அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். உங்கள் உதவிகளுக்கு மீண்டுமாக சேகரக்குழுவின் சார்பிலே வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆல்டரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பணிக்காக அல்லது வேறு பணிக்காக இந்த வழியாக சென்றால் நீங்கள் ஆலயத்தில் வந்து உங்களுடைய சந்தா ஸ்பெஷல் கவர் கலெக்ஷன்ஸ் இதை நீங்கள் ஜெபித்து வைத்து செல்லலாம். சந்தா உரை பெறாதவர்கள் கூட பெற்றுக்கொள்ளலாம். ஆயர் அவர்களையோ அல்லது கோயில் பிள்ளை அவர்களையோ நீங்கள் அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காணுபவர்களை நான் பார்க்கலாம். இன்று ஜூலை 12 மிஸ்டர் ஏ அலெக்ஸ் துரைசிங், பி பிரைட்டஸ், மிஸ்டர் எஸ் தமிழரசு, கே டேனியல் தேவனேசன் இமானுவல், மிஸ்ஸஸ் ஜபராணி, க்ளோரி, வி ஷாரன் மெட்டில்டா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 13 மிஸ்டர் பிரேம்குமார் ஹென்றி, மிஸ்ஸஸ் பியூலா ஜபா கிறிஸ்டி, மிஸ்ஸஸ் ராணி பொன்னுதுரை, ஆலன் கிறிஸ்டியன் எட்வர்ட், ஜீவலதா, ஜே ஜெரின் ஆண்ட்ரூ, மிஸ்ஸஸ் ஷீபா பால், மிஸ்ஸஸ் ரமோனா ராஜ்குமார், ஜனார்தன் என் ராவ் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 14 மிஸ்டர் ஏஎஸ் வசந்த், மிஸ்ஸஸ் ஏஎஸ் வசந்தி கிறிஸ்டினா, மிஸ்டர் டி டென்னிசன், ஜே தினேஷ்குமார், ஜே சுஜாதா மார்க்ரெட் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 15 மிஸ்டர் நித்யானந்தம், சார்ல்ஸ் திமுத்தி, மிஸ்ஸஸ் சாரதா ஐசக், மிஸ்டர் டி நவராஜ், ஏ மிஸ்டர் குணபாலன், மிஸ்ஸஸ் க்ளோரி டேனியல் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 16 மிஸ்ஸஸ் எஸ்தர் பாக்கியம், என் சுகன்யா, மிஸ்டர் ஜே ஜஸ்டின் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 17 மிஸ்ஸஸ் சுஷீலா செல்வின், மிஸ்டர் டி கிறிஸ்டபர் சாமியல், மிஸ்டர் ஜே செல்லம் ஜெயசீலி, ஜே ஜோ ஃபிட்டேஷ், மிஸ்டர் டி ராஜரத்னம் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பதினேழாம் தேதியினுடைய தொடர்ச்சி மிஸ்டர் ஜி ஜேம்ஸ், மிஸ்ஸஸ் மெர்லின்ஸ், எஸ்தர் ராணி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 18 மிஸ்ஸஸ் ஜே ஞான ஜஸ்லின், டி மெர்லின்
தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் ஜூலை 12ஆம் தேதி இன்று மிஸ்டர் ஜே ஜாஷ்வா, மிஸ்ஸஸ் பிரேமலதா, மிஸ்டர் எல் கே விஜய், மிஸ்ஸஸ் ஜெயந்தி தம்பதியர். 14ஆம் தேதி மிஸ்டர் எம் ஆரோக்கியராஜ், மிஸ்ஸஸ் ஏ ரீனா நான்சி. 15ஆம் தேதி மிஸ்டர் டி டபிள்யூ ராஜ்குமார், மிஸ்ஸஸ் எமி செல்வி, மிஸ்டர் பீட்டர் ஜே ஆசிர்வாதம், மிஸ்ஸஸ் கிரேஸ் காந்தி, மிஸ்டர் சார்ல்ஸ் திமத்தே, மிஸ்ஸஸ் சிந்தியா. 18ஆம் தேதி மிஸ்டர் ஹென்ரி தேவதாஸ், மிஸ்ஸஸ் பிரிசில்லா தம்பதியர் தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு தம்பதிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். பாமாலையிலே 207வது பாடலில் முதலாம், இரண்டாம் மற்றும் 5ஆம் சரணங்களை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். பாமாலை 207, கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள், சந்தோஷ செய்தியை எங்கெங்கும் கூறுங்கள் என்ற பாடலின் முதலாம், இரண்டாம் மற்றும் 5ஆம் சரணங்களை நாம் பாடுவோம். கிறிஸ்துக்கள் அன்பான திருச்சபையின் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக வழிபாட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். என்று ஆலயத்துக்கு நாம் வர முடியும் என்கிற ஏக்கம் ஐயப்பாடு ஒருபுறம் இருந்தாலும், கடவுளை எங்கும் தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் சரியாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலேயும் இந்த ஊடகத்தின் வழியாக ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி நிறைவானது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இறையியல் கல்வி இறை மக்களை தகுதிப்படுத்துகிறது என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தியோலஜிக்கல் எஜுகேஷன், எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட். ஆண்டவர் பலிகளை, எரிபலிகளை, வாசனை திரவியங்களை விட
அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்றுக்கொள்வதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு ஆண்டவர் கூறுகிற போது அவரை அறிவது நித்திய வாழ்வுக்கு வழி என்று நமக்கு உணர்த்துகிறார். கடவுளை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இறையியல் கல்வி நமக்கு உதவி செய்கிறது. இறையியல் என்கிற தமிழ் வார்த்தை தியாலஜி என்கிற வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. தியாலஜி என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க மூலத்தில் பார்த்தால் தியோஸ் ப்ளஸ் லோகோஸ். தியோஸ் என்றால் கடவுள், லோகோஸ் என்றால் வாக்கு அல்லது வார்த்தை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் த ஸ்டடி ஆஃப் காட். இன்னும் கொஞ்சம் ப்ராடர் சென்ஸ் ஸ்டடி ஆஃப் ரிலிஜன். கடவுளை பற்றி படிக்கிற புரிந்து கொள்ளுகிற இந்த இயல், கடவுள் எத்தகையவர், என் நலன்களை கொண்டவர், அவர் எப்படிப்பட்டவர், த நேச்சர் ஆஃப் காட், கடவுளுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள அது நமக்கு துணை செய்கிறது. அப்படி கடவுளை நாம் புரிந்து கொள்ளுகிற போது கடவுள் மீது பற்று வைக்கவும் நம்பிக்கை வைக்கவும் அவரை தொடர்ந்து பற்றி செல்லவும் நம்மை இட்டு செல்லுகிறது. த ஸ்டடி ஆஃப் ரிலிஜியஸ் ஃபெய்த் அண்ட் ப்ராக்டிஸ் என்று கூட நாம் சொல்லலாம் தியாலஜி என்பதற்கு. அப்போ தியாலஜிக்கல் எஜுகேஷன் என்பது ஒரு ஒழுங்கு முறையோடு கூட கடவுளை பற்றி, அவருடைய தன்மைகள் பண்புகள் பற்றி, அவருடைய வார்த்தைகளை குறித்து, அவருடைய திருவுள சத்தத்தை குறித்து, நாம் அவர் மீது வைக்கிற பற்று உறுதி நம்பிக்கை, அதனுடைய செயல்பாடு பயிற்சிகள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த இறையியல் கல்வி துணை செய்கிறது என்றால் மிகையாகாது. தியாலஜிக்கல் எஜுகேஷன் இஸ் எ டிசிப்ளின் தட் எனேபிள்ஸ் அஸ் டு improve our knowledge of God in a way that we become capable of communicating the same to others. இது நாம் கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, இறையியல் கல்வியை பெற்றுக்கொள்ளுகிறவர் மற்றவர்களுக்கும் கடவுளை பற்றி சொல்லுவதற்கும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு துணை செய்வதற்கும் அது வழிவகை செய்கிறது. ஆகவே இறையியல் கல்வி முக்கியமானதாக திருச்சபையினுடைய பணியிலே அவசியமானதாகவும் இருக்கிறது. 1 Corinthians 12:22 நாம் இப்படி படிக்கிறோம், திருச்சபையில் முதலாவது திருத்தூதர்களையும், ரெண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின்னர் பிணித்திருக்கும் அருள் கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். இது பவுலடிகளார் குறிந்து சபையாருக்கு எழுதுகிற போது பல்வேறு அருட்கொலைகளை பெற்றுக்கொண்டு திருப்பணியாளர்களாக அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த இறையியல் கல்வியை மக்களுக்கு கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Ephesians 4:11 அவரே சிலரை திரு தூதவராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். ஆண்டவர் தான் இதை செய்திருக்கிறார். பொருள் ஆண்டருடைய திருச்சபை விசுவாசத்தில் வளர்வதற்கு இது துணையாக இருக்கிறது. 12 திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஒருவேளை இப்படிப்பட்ட திருத்தொண்டர்கள் திருச்சபையில் திருச்சபையை கட்டி எழுப்புகிற பணியை செய்வதற்கு உதவி செய்கிறார்கள், இறைமக்களை ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு தகுதிப்படுத்துகிறார்கள், இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு சமுதாயத்தில் செயல்படுவதற்கு திருப்பணியாளர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். திருச்சபையில் இருக்கிற எல்லாருமே ஒரு வகையில் நாம் இறையலை கடவுளை பற்றிய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுகிறோம். ஆனாலும் ஒரு சிலர் பகுதி நேரமாக முழு நேரமாக திருச்சபையிலே இப்படிப்பட்ட பணியை செய்வதற்கு சிறப்பாக அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருக்கிறது. திருப்பணியாளர்கள் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை
இந்த பணிக்கு தகுதி படுத்த வேண்டியும் இருக்கிறது. ஆகவே இதற்காக முழு நேர பணியாளர்கள் பகுதி நேர பணியாளர்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த தேவையை உணர்ந்துதான் புரொட்டஸ்டன்ட் திருச்சபை 1818 சிராம்பூர் கல்லூரியை ஆரம்பித்தது. 1818 நிறுவப்பட்ட சிராம்பூர் கல்லூரி இன்றைக்கு 200 தாண்டி செல்கிறது. செனட் ஆஃப் சிராம்பூரில் ஏறக்குறைய 64 கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ள கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களும் கல்லூரிகளும் இந்த யூனிவர்சிட்டியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையும் சிராம்பூர் யூனிவர்சிட்டியை சார்ந்த அல்லது அதோடு கூட இணைந்திருக்கிற கல்வி நிறுவனங்களிலே நம்முடைய திருப்பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்படுகிற மாணவர்களை அனுப்புகிறது. திருச்சபையில் இதற்குரிய அறிவிப்புகள் தரப்படுகிறது. அப்படி அறிவிப்பு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் பெற்றவர்களுக்கு எழுத்து தேர்வு வைக்கப்படுகிறது. பின்னல் பேராயரோடு மினிஸ்ட்ரியல் கமிட்டியோடு அவர்கள் இன்டர்வியூ செய்யப்படுகிறார்கள். இதற்கு பின்னால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். இப்படி தெரிந்து கொள்ளப்படுகிற ஆயருக்கென்று ஊழியருக்கென்று தெரிந்து கொள்ளப்படுகிற நபர்கள் மாணவர்கள் ஏதாவது திருச்சபையில் பயிற்சி ஆயர்களாக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் பயிற்சி பெற்ற பிறகு அவர்களை இறையல் கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். இறையுள் கல்லூரியில் பயிற்சி பெற்று திரும்பி வந்த பிறகு அவர்கள் தகுதி பெற்றவர்களாயிருந்தால் அவர்களுக்கு குருத்துவ அபிஷேகம் செய்து திருச்சபையில் அவர்களை நாம் பயன்படுத்துகிறோம். இப்படி இறையல் கல்விக்கு நாம் அனுப்புகிற இந்த மாணவர்களை ஸ்பான்சர்ட் கேண்டிடேட்ஸ் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இவர்களுடைய படிப்பு செலவை திருச்சபை தான் ஏற்றுக்கொள்கிறது. இந்த திருச்சபை எப்படி ஏற்றுக்கொள்கிறது, திருச்சபைக்கு எப்படி இந்த பணம் கிடைக்கிறது என்று சொல்லுகிற போது பேராயர் அவர்கள் திடப்படுத்தல் வழிபாட்டுக்கு ஒவ்வொரு திருச்சபைக்கும் வருகை தருகிறார். பேராயர் வருகை தந்து திடப்படுத்தல் வழிபாடு நடத்துகிற போது திடப்படுத்தல் பெற்றுக்கொள்கிற மாணவர்கள் வந்து சிறப்பு உரைக்கு அவரை காணிக்கையாக தருகிறார்கள். பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதை நம்ம பிஷப்புக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் இது பேராயருக்கு நாம் தருகிற தனிப்பட்ட காணிக்கை அல்ல. இந்த சிறப்பு உரை காணிக்கைக்கு அவர்களையும் திடப்படுத்தல் வழிபாட்டிலே நாம் தருகிற பொதுவான காணிக்கைகளையும் நாம் பேராயர் மூலமாக கொடுத்து அனுப்புகிறோம். அதை அவர் பேராய பொருளரிடம் தருகிறார். அது மினிஸ்டீரியல் ட்ரைனிங் ஃபண்ட் என்கிற அக்கௌண்ட்டிலே போடப்படுகிறது. அதாவது இறையல் கல்வி படிப்பதற்கென்று பயிற்றுவிப்பதற்கென்று நாம் ஒரு ஃபண்ட் வைத்திருக்கிறோம். இந்த இறையல் கல்வி கணக்கிலே இவைகள் கணக்கில் வைக்கப்படுகின்றன. ஆக ஒவ்வொரு திடப்படுத்தல் வழிபாட்டிலே நாம் கொடுக்கிற காணிக்கைகள் நாம் திருச்சபையிலே தெரிந்து கொண்டு இறைப்பணி செய்வதற்காக அனுப்பப்படுகிற திருப்பணியாளர்களுடைய படிப்புக்கு அது உதவி செய்கிறதாய் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த திடப்படுத்தல் வகுப்புகளில் திடப்படுத்தல் வழிபாடுகளில் ஜபத்தோடு பங்கு பெறவும் உற்சாகமாக தரவும் அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது கூட நாம் மதுரையில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள். குருகுல் கல்லூரியிலே படிக்கிறார்கள். யுனைடெட் தியாலஜிக்கல் காலேஜ் பெங்களூரில் படிக்கிறார்கள். பிஷப்ஸ் காலேஜ் கல்கட்டாவில் படிக்கிறார்கள். இப்படி மதுரையிலும் சென்னையிலும் பெங்களூரிலும் கல்கத்தாவிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் இப்பொழுது கல்வி கட்டணம் அனுப்ப வேண்டிய காலமாய் இருக்கிறது. இந்த சிறப்பு பணிகளுக்காக நாம் ஜெபித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த இறையல் கல்வி ஆயர்களாக இருந்து பணி செய்கிறவர்கள் மட்டுமல்ல, ஆயரோடு கூட இணைந்து திருப்பணி செய்வதற்கு பலரும் அழைக்கப்படுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளிலே உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஞாயிறு பள்ளி திருப்பணி, சிறுவர் திருப்பணி இருக்கிறது. இந்த ஞாயிறு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் ஆசிரியைகள் அவர்களுக்கும் இறையல் கல்வி தேவைப்படுகிறது. அதே போல் கிராம சபைகளிலே கேட்டகிஸ்ட் சபை ஒர்க்கர்ஸ் சபை ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சபையை பார்த்து கொள்கிறார்கள். ஆயருக்கு உதவியாக இருக்கிறார்கள். ஆயர் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சென்றால் மற்ற 3 அவர்கள்தான் ஆலயங்களை நடத்துகிறார்கள், இறை மக்களை வழிநடத்துகிறார்கள். அவர்களுக்கும் இறையல் கல்வி தேவைப்படுகிறது. அது மட்டுமின்றி நகர திருச்சபைகளிலே ஆயருக்கு துணையாக லேப்ரீச்சர்ஸ் அருளுரைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இறை மக்களுக்கு போதிக்கிற பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கும் இறையல் கல்வி தேவைப்படுகிறது.
ஆகவே தான் நம்முடைய சென்னை பேராயத்தில் லைட் என்கிற நிறுவனம் லைட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எஜுகேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே இது போன்ற சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு இறை மக்கள் எல்லாருமே இறையியல் கல்வியை பெற்றுக்கொண்டு திருச்சபையின் விசுவாச வளர்ச்சிக்கு துணை செய்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே பெற்றோர் இப்படிப்பட்ட பகுதி நேர முழு நேர திருப்பணி செய்வதற்கென்று பிள்ளைகளை அர்ப்பணித்து அனுப்ப அழைக்கப்படுகிறோம். பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு திருச்சபையில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல வருவாய் கிடைக்கிற தொழிலுக்கோ அல்லது பணிகளுக்கோ அனுப்புவதற்கு நாம் அதிகமாக விருப்பப்படுகிறோம். பல பெற்றோர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். ஆனால் கிராம பகுதிகளிலேயும் தேவையுள்ள இடங்களிலேயும் திருச்சபை வளர்ச்சிக்கும் திருப்பணி ஆற்றப்படுவதற்கும் இறை மக்களை திருப்பணிக்கு தகுதிப்படுத்துகிற இந்த இறையியல் கல்வியை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற பணிக்கு பிள்ளைகளை அனுப்ப முன்வர வேண்டும். அதே போல இளைஞர்களும் இது போன்ற சிறப்பான பணிக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை மற்ற பணிகளை செய்தால் வருவாய் அதிகம் கூட கிடைக்கலாம், வசதியாக நாம் இருக்கலாம். ஆனால் இந்த பணி இது போன்ற திருப்பணிகள் செய்கிற போது பல சவால்களை இடர்பாடுகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கென்று இடர்பாடுகளை சந்தித்து திருப்பணி ஆற்ற இளைஞர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே இறையியல் கல்வியை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று திருப்பணி ஆற்றுவதற்கு இளைஞர்களுக்கு ஆண்டவர் இன்று அழைப்பு தருகிறார். யார் வேண்டுமானாலும் இறையியல் கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அது போன்ற வசதிகள் வாய்ப்புகள் நமக்கு கூட்டி தரப்பட்டிருக்கிறது. லைட் நிறுவனத்தில் வீக்கெண்ட் கோர்சஸ் இருக்கிறது, அதில் நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சிகளை திருப்பணி செய்ய விருப்பமுடையவர்கள், ஒருவேளை திருப்பணி செய்வதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் கூட, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சால் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் கூட அப்படிப்பட்ட பயிற்சிகளை பெற்று பயனடையலாம். இப்பொழுது செராம்பூர் யூனிவர்சிட்டியோடு இணைந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடு இணைந்து சர்டிஃபிகேட்ஸ் கோர்சஸ் நடத்துவதற்கும் வேண்டிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த லாக்டவுன் டைமில் அவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நார்மல்சி வருகிற போது மீண்டும் இப்படிப்பட்ட பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் விருப்பமுடையவர்களெல்லாம் இந்த பைபிள் கோர்சஸை படித்து பயன்பெறலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேயும் கிறிஸ்டின் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று ஒரு தனித்துறை இருக்கிறது, கிறிஸ்துவ கல்வித்துறை. அந்த துறை வந்து ரெகுலர் காலேஜ் கோர்ஸும் தருகிறார்கள், யூஜி லெவலில் பிஜி லெவலில் தருகிறார்கள். அது மட்டுமின்றி ரிசர்ச் லெவல்லையும் அங்கே படிக்கலாம். அது இல்லாமல் கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸையும் ஆஃபர் பண்ணுறாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். டிடிஎஸ் மதுரையில் வந்து அஞ்சல் வழி கல்வியும் இருக்கிறது, பிசிஎஸ் எம்சிஎஸ் போன்ற பயிற்சி வகுப்புகளெல்லாம் இருக்கிறது. இவைகளெல்லாம் கூட படித்து நீங்கள் பயன்பெறலாம். உங்களுடைய விசுவாச அறிவை இன்னும் பெருக்கிக் கொண்டு திருச்சபை வளர்ச்சிக்கென்று அதை பயன்படுத்த முன் வரலாம். ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இறையியல் கல்வி உள்ள செயல்முறையில் அனுதன செயல்பாட்டிலே நமக்கு திருப்பணி ஆற்றுவதற்கு மிகவும் துணையாக இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு நாங்கள் படிக்கும்போது, எப்போ பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய விசுவாச முன்னோர்களாக இருந்தார்களே, தலைவர்களெல்லாம் இருந்தார்களே, அவர்கள் என்ன இறையியல் கல்லூரியில் பள்ளி பயிற்சி பெற்றவர்களா என்கிற கேள்வி எழும்புகிறது. ஆனால் அவர்கள் இறையியல் கல்லூரியில் போய் பயிற்சி பெறவில்லை என்று சொன்னாலும் கடவுளுடைய பாதத்திலிருந்து அவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள் வெளிப்பாடு தந்திருக்கிறார். ஒருவேளை மோசஸ் ஜாஷுவா போன்றவர்கள் அப்படிப்பட்ட வகையில் வரலாம். அல்லது பழைய ஏற்பாட்டின் முதலிலே பகுதியில் பாசிக்க போகிற போது விசுவாச முற்பிதாக்கள் இவர்களுக்கெல்லாம் தன்னை கடவுளை பற்றிய அறிவு எப்படி கிடைத்தது என்றால், காட் டுக் இனிஷியேட்டிவ், கடவுளே அந்த முன்னெடுப்பை எடுத்தார், அவரே தன்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். கடவுள் அவர்களை சந்திக்கிறார், ஒரு இடத்துல சந்தித்து தம்மை பற்றி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் கடவுளை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருந்த வேளையில், கடவுளை பார்த்தா இறந்து விடுவோம் என்று சிந்திக்கிற சூழலில், கடவுள் அன்பானவர் என்பதை, கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறவர் என்பதை அவர்களின் மக்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவரை அவர் காண்பிக்கிறார். அவர்கள் முற்பிதாக்கள், விசுவாச முற்பிதாக்கள், அவர்கள் கடவுளை புரிந்து கொள்வதிலே கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே துணை செய்கிறார். அது மட்டுமன்றி திருக்கர்கள் மூலமாக, திருக்கதரிசிகள் மூலமாக, ஞானிகள் மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை அவர்களுக்கு புரிய வைத்தார். அதை படிக்கிற ஒவ்வொருவரும் இறை மக்களும் அவர்கள் கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு அது துணை செய்தது. இன்றைக்கு இந்த இறையியல் கல்வி குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். முதலாவது குறிப்பு, குடும்பத்தில்
பெற்றோர் இந்த இறையல் கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். Parents are called to impart theological education to their children, to their younger generation. குறிப்பாக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நம்ம 71வது சங்கீதத்தில் பார்க்கிற போது கூட ஆண்டவரிடத்தில் அந்த முதியோர் வேண்டுதல் செய்கிற போது, நான் ஏற்கனவே உம்முடைய கட்டளையின்படி நடந்திருக்கிறேன், இனிமேல் உம்முடைய புகழை அறிவிப்பதற்கு உம்முடைய செயல்களை சொல்வதற்கு வரும் தலைமுறைக்கு சொல்வதற்கு எனக்கு குணத்தை தாரும் பலன் தாரும் என்று வேண்டுதல் செய்கிறதை நாம் 71வது சங்கீதத்தில் முதியோரின் அந்த மன்றாட்டில் கூட படிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அதாவது பெற்றோர் பிள்ளைகளுக்கும் தாத்தா பாட்டி உறவு முறைகள் பேர பிள்ளைகளுக்கும் இந்த கடவுளை பற்றிய அறிவை கொண்டு செல்லுகிற ஒரு பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம். டாக் த டாக், எப்பொழுதெல்லாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளை பற்றி பேசுங்கள். நீங்கள் வீட்டில் பெற்றோர் பிள்ளைகள் பேசுகிற போது கடவுளை பற்றி பேசுங்கள். உபாகமம் 4:29 மோசே இறை மக்களிடம் கடவுளுடைய கட்டளைகளை குறித்து பேசுகிறார். இறை மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து விரிவாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 5வது ஆண்டவருடைய 10 கட்டளைகளையும் மற்ற கட்டளைகளையும் அவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். 6வது அவர் பெற்றோர்களுக்கு இதை ஒரு கடமையாக சொல்லுகிறார். நீங்களும் 2வது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக, இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஒருவேளை இதில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதின் வழியாக நமக்கு கிடைக்கிற பயன்களை சொல்லுகிறார். ஒரு முக்கியமான 2 உண்மைகள் இதில் நிலைநிறுத்தப்படுகின்றன. 2 எசென்ஷியல் ட்ரூத்ஸ். ஒன்று வந்து த ட்ரூத் அபவுட் ஹூ காட் இஸ், கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற உண்மை. 6:4 இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் ஒருவரே, அவர்தான் நமக்கு விடுதலை அளிப்பவர், அவர்தான் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்தவர், நமக்கு வாழ்வளிப்பவர், நம்முடைய படைப்பாளரும் அவரே. இந்த கடவுள் ஒருவரே. இந்த கடவுளை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. அப்போ செகண்ட்லி, ஹவு த பீப்புள் ஆர் டு ரிலேட் டு காட், கடவுள் எப்படிப்பட்டவர், அந்த கடவுளோடு நாம் எப்படி உறவு கொள்ள முடியும் என்பதை குறித்து இவர் இந்த பகுதிகளில் நினைவுபடுத்துகிறார். நான் மற்றொரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 4:31 உபாகமம் 4:31 உபாகமம் 4:31 ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கம் மிகு இறைவன், அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார், உங்கள் மோதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் அன்பின் ஆண்டவர், இரக்கமுடைய ஆண்டவர். அவர் அழிப்பது அல்ல அவருடைய நோக்கம். அவர்கள் நம்மை கைவிடுவதும் இல்லை. அவரை பற்றி கொள்ளுகிற நம்புகிற அனைவரையும் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த கடவுளை பற்றி இவர்கள் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, இவர்கள் புரிந்து கொண்ட சத்தியத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர அழைக்கப்படுகிறார்கள். த கவர்னன்ட் சக்சஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உள்ள பழைய ஏற்பாட்டில் இதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இந்த உடன்படிக்கையின் ஆண்டவரை குறித்து, உடன்படிக்கை குறித்து சொல்லித்தருவது மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இதை அவர்கள் எப்படி செய்ய வேண்டுமானால், பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்டென்ஷனல் அண்ட் பேஷனேட் அபவுட் பாசிங் ஆன் த ஃபெய்த். ஒருவேளை பெற்றோர்கள் இதை முழு முயற்சியோடு இன்டென்ஷனலாக இதை வந்து அறிவிப்பு சிந்தித்து இதை கண்டிப்பாக செய்யணும், ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆர்வத்தோடு நன்றாக புரிந்து கொண்டு செய்ய அழைக்கப்படுகிறார்கள். இதை வெறுமனே பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டா போதாது, அல்லது சண்டே ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுவிட்டால் நம்முடைய கடமை முடிந்தது என்று நாம் இருக்க இயலாது.
You have to be eager and determined to see your children enter into a deeper understanding of God's word and gratitude to God's works. ஒருவேளை நீங்கள் இதை கருத்தில் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் கடவுளை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி உடையவர்களாக நடந்து கொள்வதற்கு அவர்கள் பழகி கொள்ள வேண்டும். உள்ள உபாகமம் 6:6-7 நாம் பார்க்கிற போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். பிள்ளைகள் வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்புவித்தால் மட்டும் போதாது. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஒருவேளை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்குகிற இந்த அனைத்து காரியங்களும் அவர்களுடைய உள்ளத்திலே பதியும்படி அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். லெட் இட் பி ரிட்டன் இன் தர் ஹார்ட்ஸ், அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லது அவர்கள் கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றோர் சொல்லித்தருகிற போது புரிந்து கொண்டு உள்ளத்தில் பதித்து கொள்ளுகிற வரைக்கும் நாம் புரியும்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அது உள்ளத்தில் பதிய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் அந்த வசனங்கள் அவர்களுக்கு துணை செய்யும். அவர்கள் உள்ளத்திலே வார்த்தைகள் பதிய வேண்டும். அதனால் என்ன பண்ணுங்க, பெற்றோர் பிள்ளைகளும் எவ்ரிடே கான்வர்சேஷன், எங்களுடைய தினந்தோற உரையாடல்களில் கடவுளை பற்றி, கடவுளுடைய செயல்களை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து பேசுங்கள். அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். 8:9 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, நீ உன் வீட்டில் இருக்கும்போதும், உன் வழிப்பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்பும் போதும் அவற்றை பற்றி பேசு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெற்றோர் பிள்ளைகள் பேசுங்க கடவுளை பற்றி, அவருடைய செயல்களை குறித்து. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள், உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களில் அவற்றை எழுது. இதை ஞாபகம் வைத்துக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவருடைய கட்டளைகள், நியமங்கள் உங்களுடைய பார்வையில் இருக்கட்டும். அதனால் ஒருவேளை இந்த யூதர்கள் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க, டெஃபிலின் என்று அதை சொல்லுவார்கள். தோலில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டு அதை கைகளிலே கட்டி கொள்ளுதல், நெற்றியில் கட்டி கொள்ளுதல். அதுபோல் அப்புறம் மெசுசா இன்னொரு தோலில் செய்த அந்த வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள், குறிப்பாக உபாகமம் 6:4-9 அடங்கிய அந்த பகுதியை அதில் எழுதி அதை வந்து வீட்டு நிலைக்கால்களில் கட்டுவது அவருடைய பழக்கமாக இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு கூட நம்முடைய மற்ற சமய சகோதரர்கள் கைகளில் தாயத்து கட்டுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த தாயத்தை உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? ஒருவேளை இந்த தாயத்து கட்டுகிற வழக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற போது கடவுளுடைய வார்த்தைகளை, பிரதான கட்டளையை அவர்கள் கைகளிலே கழுத்தில் கட்டி கொண்டிருந்தார்கள், நெற்றியில் கட்டி கொண்டிருந்தார்கள், அவருடைய வீட்டு நிலைக்கால்களில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாமும் அதுபோல் கடவுளுடைய வசனங்களை வீட்டினுடைய வாசல்களில் வைக்கிறோம். அதை நுழையும் போது, வெளியில் வரும்போது படிப்பதற்கு துணையாக ஏதாவது ஒரு வகையில் குடும்ப சூழலிலேயே கடவுளுடைய வார்த்தைகளை படித்து புரிந்து கொள்ளுகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 10 பின்னால் பார்த்தீங்கன்னா, இது படித்து உள்ளத்தில் வைத்து கொண்டால் மட்டும் போதாது, வாக் த வாக், இதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். 13 நீங்கள் அஞ்சி நடவுங்கள். 16 நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இத நம்முடைய வாழ்க்கையில பெற்றோர் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே உதாரணமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை உதாரணமா இருந்தாதான் நம்மை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். குறிப்பா ஒரு 10:11-12 பார்க்கிற போது, இங்க இணை சட்டம் 6:10-11 நான் ஞாபகப்படுத்துகிறேன். மேலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகழ் செய்யும் போது நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும், நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத பாறை கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும், ஒலிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும், நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும், 12 அடிமைத்தன வீடாக எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேறி கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாய் இரு. அதாவது அமிட்ஸ்ட் யுவர் மெட்டீரியலிஸ்ட் அபண்டன்ஸ், ஒருவேளை உன்னுடைய வீட்டில் செல்வ செழிப்பின் மத்தியிலே
எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்டு நீ வளமாய் வாழ்கிற போது எகிப்தில் நீ அடிமையாயிருந்து ஆண்டவர் உன்னை விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை மறந்து விடாதே. இது இன்றைக்கு பெரிய ஒரு அறைகூவலாய் இருக்கிறது. உள்ள நாம் வசதியாக வாழ பழகிவிட்ட பிறகு நாம் நம்முடைய கடந்த கால வாழ்வை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் அழித்து வந்தார் என்பதை மறந்து போகிறோம். கடந்த கால வாழ்வை மறவாமல் ஆண்டவர் உனக்கு உன்னுடைய வாழ்வில் செய்த அனைத்தையும் மனதிலே வைத்து கொண்டு அதை கவனமாயிரு, அதை உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடி, ஆண்டவருக்கு அஞ்சு நட, அதை உன் பிள்ளைகள் பார்க்கட்டும், அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு குடும்பம் குடும்பமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, அதை இதயத்திலே வைத்து அதை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இன் அ செகுலர் கல்ச்சர் தே மஸ்ட் நாட் யூ மஸ்ட் நாட் ஃபாலோ த க்ரௌட். இன்றைக்கு நாம் வாழ்கிற சூழலில் நீங்கள் மக்கள் இப்படி போகிறாங்க நானும் இப்படி போகிறேன் என்று போவது சரி அல்ல. ஒருவேளை நம்ம கஷ்டப்படுகிற சூழலில் இன் டைம்ஸ் ஆஃப் டிப்ரைவேஷன் இந்த கொரோனா தொற்று வியாதியில் ஊரடங்கு டைமில் பொருளாதார வீழ்ச்சியில் வேலை இல்லாத சூழல்களில் வெளியில் போக முடியாத மன உளைச்சல்களின் மத்தியில் இது போன்ற ஒரு 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 இக்கட்டான சூழல்களில் யூ மஸ்ட் நாட் சக்கம் டு இன்கிராட்டிடியூட். கடவுள் மறந்துவிட்டார், கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யலை என்று சொல்லி கடவுளுடைய செயல்களை எல்லாம் நாம் மறந்து போகக்கூடாது. உள்ள இடுக்கமான வேலைகளிலே கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற, அவர் வாக்கு கொடுத்துருக்க நான் உன்னை கைவிட மாட்டேன், அவைகளை நாம் நினைவிலே வைத்து அவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல அழைக்கப்படுகிறோம். டியர் பேரண்ட்ஸ், ஆர் யுவர் சில்ட்ரன் லேர்னிங் ஃப்ரம் யுவர் வேர்ட்ஸ், யுவர் எக்ஸாம்பிள்? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளின் வழியாக செயல்களின் வழியாக கற்றுக்கொள்கிறார்களா? அவர்கள் கடவுளுக்கு பணி செய்வதை கற்றுக்கொள்கிறார்களா? எல்லா சூழலும் கடவுளுக்கு பணி செய்வதற்காக அவர்களுடைய நேரத்தையும் பொருளையும் அர்ப்பணிப்பதற்கு சிறு வயதிலிருந்தே ஆயத்தமாகிறார்களா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, இறை மக்களை தகுதிப்படுத்துதல். எக்யூப்பிங் த பீப்புள் ஆஃப் காட் இன் த சர்ச், திருச்சபையில் இறை மக்களை தகுதிப்படுத்துதல். ஒருவேளை நாம் தினமும் பைபிளை படித்தாலும், பல பேர் நம்ம பைபிளை முதல் பகுதியிலேருந்து முதல் பேஜிலேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் பலமுறை திருப்பி படித்தவர்களாக இருக்கிறோம், அல்ல தினந்தோறும் சாப்டர் சாப்டராக படிக்கிற வழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம், தினந்தோறும் அப்படி நம்ம பைபிளை படித்தாலும் சில நேரங்களில் ஐயோ விளக்கி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா விளங்கி கொள்ள முடியாமல் போகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இந்த எத்தியோப்பியன் யூனக் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:26 அந்த பகுதிக்கு பின்னால் வருகிற வசனங்களில் பார்க்கிற போது ஒரு எத்தியோப்பியர் ஒருவர் தேரில் போகிறார். அவர் ஏசையா சுருளை எடுத்து படித்து கொண்டு போகிறார். ஆனால் அது படித்து கொண்டு போகிறாரே தவிர அவருக்கு ஒன்று புரிந்தபாடு இல்லை. பிலிப்பு தூய ஆவியானவர்களை வழிநடத்தப்பட்டு வழியில் போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், என்ன படிக்கிறீங்க, என்ன புரியுதான், என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஒருவரை எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் நான் எப்படி புரிந்து கொள்வது என்று அவர் பதில் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:31 அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்ததற்கு விளக்கத்தை பிலிப்பு தருகிறார். இந்த விளக்கம் கொடுத்த பிலிப்பு யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர். அவர் அவரோடு கூட வாழ்ந்து இயேசுவின் வார்த்தைகளை வாழ்விலே கற்றுக்கொண்டவர். ரிமெம்பர், பிலிப் has been trained by the Lord himself. அவர் ஆண்டவருடைய ஆண்டவராலே பயிற்றுவிக்கப்பட்டவர். ஆகவே அவர் கற்றுத்தருகிறார். இன்றைக்கு திருச்சபையிலே பல்வேறு விதமான திருப்பணிகளை செய்வதற்கு திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஆண்டவர் திருப்பணியாளர்களை நமக்கு தருகிறார். திருப்பணி செய்வதுதான் நம்முடைய திருச்சபையின் கடமையாக இருக்கிறது. இந்த திருப்பணி செய்வதற்கு பலர் நமக்கு உதவி செய்வதற்கும் தேவைப்படுகிறார்கள். ஆகவே சில நேரங்களில் we should not hesitate to utilize the service and expertise of the special workers. சிறப்பாக பயின்று இறையல் கல்வி படித்து திருப்பணிக்கென்று ஆயத்தப்பட்டிருக்கிற
திருப்பணியாளர்களை பயன்படுத்திக் கொள்வதில் நாம் தயக்கம் காட்ட தேவையில்லை. திருச்சபை பணிக்காக அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எபேசியர் 4 நாம் சுருக்கு வேகமாக பார்க்கலாம். எபேசியர் 4 இன்றைக்கு படித்த நிருபப்பகுதியில் நாம் பார்க்கிற போது பவுலடிகளார் எபேசு சபையிடத்தில் இப்படி பேசுகிறார். அவர் பேசும்போது பாருங்கள், 4:1 எபேசியர் 4:1, ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். அவர் சொல்றார், தர்ஃபோர் ஐ ஹர்ஜ் யூ, ஐ பெக் யூ. ஒருவேளை ஏற்கனவே கடவுளுடைய வார்த்தைகளை விளக்கி சொல்லி, ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு செய்த செயல்களையும் அவருடைய இலவசமான மீட்பையும் ரட்சிப்பையும் பிரிந்து கொண்டவர்களாக இருக்கிற நீங்கள், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றபடி வாழுங்கள். கடவுள் திருச்சபையில் இறை மக்களுக்கு பல்வேறு அருட்கொடைகளை தந்திருக்கிறார். இந்த அருட்கொடைகள் எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீ தனிப்பட்ட ஒருவராக நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்காக அல்ல, மாறாக ஆண்டவருடைய திருசரீரமாகிய திருச்சபை ஒருமைப்பாட்டோடு இருப்பதற்கு, புது வாழ்வு வாழ்வதற்கு இந்த அருட்கொடைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்களை, அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் திருச்சபையில் இருக்கிற இளைய மக்களின் வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த வேண்டும். அல்லது அப்படி வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் பல்வேறு விதமான அருட்கொடைகளை தருகிறார். புது வாழ்வினுடைய குணநலன்களாக பவுல் மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, அன்பு என்று சொல்லி பல காரியங்களை எழுதுகிறார். இவைகளை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே தகுதி இல்லாத நாம் ஆண்டவருடைய அருளை இலவசமாக பெற்றிருக்கிறோம். நம்முடைய செயல்களாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய புண்ணியங்களினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வழியாக அவர் தம் நிலையிலிருந்து தாழ்நிலைக்கு இறங்கி நம்மை போல மாறி நமக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்ததின் வழியாக நமக்கு பாவ மன்னிப்பை தந்து நம்மை மீட்டு கொண்டார். தகுதியற்ற நம்மை அவருடைய அளவற்ற ஒப்பற்ற அன்பினாலே ஏற்றுக்கொண்டார். நமக்கு இலவசமாக இரட்சிப்பை மீட்பை தந்திருக்கிறார். அப்படி நமக்கு தந்த ஆண்டவருக்கு மறுமொழியாக, அல்லது அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு மறுமொழியாக நாம் என்ன செய்ய முடியும், மாறுத்தரமாக என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், நான் ஒன்று செய்யலாம், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்வில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்பதை நான் வாழ்க்கையிலே காண்பிக்க அழைக்கப்படுகிறேன். வாழ்விலே மாற்றம் வேண்டும். அப்பொழுது கடவுளிடத்தில் இருக்கிற குணநலன்கள், சிறப்பியல்கள் என்னிலும் காணப்பட வேண்டும். அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவராக இருப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் 3 அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூயாவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். மேக் அன் எஃபர்ட், முழு முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை திருச்சபையில் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், அன்பு நிலவ வேண்டும், நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனத்தாழ்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், கனிவு இருக்கணும், இது போன்ற சிறப்பியல்புகளெல்லாம், சிறப்பு குணங்களெல்லாம் இறை மக்களிடத்தில் வெளிப்பட வேண்டுமானால், வி ஹாவ் டு மேக் கான்ஷியஸ் எஃபர்ட்ஸ். இதற்காக நாம் முயற்சி செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த முயற்சிக்கு எது நம்மை தூண்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் எனக்காக தன்னையே கொடுத்தார், தகுதி இல்லாத என்னை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய அன்பினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய தியாகத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுகிற போது, நன்றியோடு நினைத்து பார்க்கிற போது, அப்பொழுது நான் அவரை போல வாழ்வதற்கு முழு முயற்சி எடுப்பேன். அதில் பவுலடிகளார் எபேசு சபைக்கு சொல்லுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் ஒருவரே, 5 ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் ஒன்றே, எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிற திருமுழுக்கு அனுபவமும் ஒன்றுதான். இந்த எல்லாருக்குள்ளும் கடவுள்
தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இவர் ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர். இந்த ஒரே ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குள்ளும் செயல்படுகிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட வாழ்கிறார், நம் உடலோடு ஆன்மாவோடு இணைந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்கிறது ஒன்றாகவே இருக்கிறது. இந்த ஒரே கடவுள், ஒரே ஆவியானவர் மூலமாக நமக்கு பல வரங்களை தந்திருக்கிறார். 7வது வசனத்தில் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு அருள் கொடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த அருள் கொடைகளை திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த அருள் கொடைகளில் முக்கியமாக 11வது வசனத்தில் பார்த்தீங்களா, அந்த ஒரே ஆண்டவரே சிலரை என்ன பண்ணியிருக்கிறார், திருத்தூதவராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இப்படி பல்வேறு திருப்பணிகளை செய்வதற்கு குறிப்பிட்டவர்களை இறை மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு ஆண்டவர் தான். என்ன காரணம் பார்த்தா 12வது வசனத்தில் திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். திருச்சபையில் இந்த சிறப்பு அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டு திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டவர்களுடைய பணி என்ன என்று சொன்னால், இவர்கள் இறை மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும், விசுவாசத்தில் வளர செய்ய வேண்டும். இறை மக்கள் திருச்சபை முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக திருப்பணி ஆற்றுவதற்கு இவர்கள் துணை செய்ய வேண்டும், திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு இப்படிப்பட்ட ஒரு அழைப்போடு கூட தான் இவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போல எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும். இல்லை, பவுலடிகள் வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆன்மீக வளர்ச்சி தேவை என்று சொல்லுகிறார். தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி அல்லப்பா, எல்லாரும் சேர்ந்து ஆன்மீகத்தில் வளர வேண்டும். தனிப்பட்ட விசுவாசிகளின் வளர்ச்சி மட்டுமல்ல, திருச்சபை முழுவதும் ஆவிக்குரிய வாழ்வில் வளர வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட திருப்பணியாளர்கள் திருச்சபை வளர்ச்சிக்கென்று பாடுபட வேண்டும், பணி செய்ய வேண்டும். இறை மக்கள் இந்த திருத்தொண்டர்களோடு கூட இணைந்து பணி செய்ய வேண்டும். நோ கிஃப்டட் பர்சன் அலோன் கேன் டூ ஆல் தட் இஸ் நெசசரி டு இம்ப்ளிமெண்ட் காட்ஸ் பிளான் ஃபார் த சர்ச். கடவுளுடைய திருசித்தம் என்னதென்று புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்வதற்கு அழைக்கப்பட்ட திருப்பணியாளர் மட்டும் செய்ய முடியாது. ஆகவே அவரோடு கூட இணைந்து இறை மக்கள் செயல்பட அழைக்கப்படுகிறோம். அப்போ கடவுளுடைய சித்தம் என்னது என்று புரிந்து கொள்வதற்கு இறையல் கல்வி நமக்கு உதவி செய்கிறது. கடவுளுடைய வார்த்தைகள் கடவுளுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் ஆண்டவருடைய சித்தம் என்ன, அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு துணை செய்கிறது. அதை படிக்கிற இறையல் கல்வி நமக்கு துணை செய்கிறது. கிறிஸ்துவின் வழியிலே திரு தொண்டாற்றுவதற்கு திருச்சபையை இந்த இறையல் கல்வி தகுதிப்படுத்துகிறது. ஆகவே நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து புரிந்து கொள்ளவும், அதை சிஸ்டமேட்டிக்காக படித்து ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும், அவருடைய வழியிலே அவருடைய வழிகளை பின்பற்றி திருச்சபையாக இறை மக்களாக இணைந்து சமுதாயத்தில் திருப்பணி ஆற்றவும் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். மனிதர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கீர்த்தனைகள் 224வது பாடல், தாசரே தாரணி அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலின் முதலாம், இரண்டாம் மற்றும் நான்காம் சரணங்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த வேளையிலே நீங்கள் உங்கள் காணிக்கைகளை உங்கள் இல்லத்தில் வைத்திருக்கிற உண்டியல்களிலே நீங்கள் படைக்கலாம். Dasare tarani ayanbai Yesu
ஜபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, திருச்சபை குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நேரங்களுக்கு பாராட்டி வருகிற உம்முடைய அளவற்ற அருளுக்காக, அன்புக்காக நன்றி படைக்கிறோம். உலக நாடுகள் முழுவதிலேயும் இந்த கொரோனா தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் மனிதர்கள் செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் மனித நேயத்தோடு ஒருவொரு பாரத்தை ஒருவர் சுமக்கும் உதவி செய்யவும் பொது தொண்டு ஆற்றவும் நீர் கொடுத்து வருகிற ஆற்றல்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆட்சியாளர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மையும் உத்தமமாய் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி இந்த தொற்று வியாதியிலிருந்து மனிதரை விடுவிக்கும் பொறுப்பை அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கும் உடைய ஆற்றலை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக மருத்துவமனைகளில் பணியாற்றுகிற மருத்துவர்களுக்காகவும் தாதியர்களுக்காகவும் மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்காகவும் உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இதோ எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கல்யாணி மருத்துவமனைக்காக, அதில் பணியாற்றுகிற டாக்டர்ஸ் மற்றும் நர்சஸ் மற்ற அலுவலர்கள் அனைவருக்காகவும் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் இவர்களை உடைய தூயாவின் ஆற்றலினாலே வலுப்படுத்துவீராக. அவர்கள் இன்னும் அதிகமாக இந்த குணமாக்கும் ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நீர் அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை குணமாக்குகிற ஆண்டவர் தாமே செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் அரசு துறை அதிகாரிகளுக்காகவும் அலுவலர்களுக்காகவும் காவல்துறை சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காகவும் சமூகத்தில் தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் செய்கிற எல்லா நல்ல பணிகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் திருச்சபைகளுக்காக திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையினுடைய சினாட் அலுவலர்களுக்காக, பேராயருக்காக, பேராய அலுவலர்களுக்காக, அனைத்து ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், மிஷினரிகள், ஆண்டவர் கிராம திருச்சபையினுடைய ஊழியர்கள், ஆயருக்கு உதவியாக இருக்கிற எல்லா அருளுரைஞர்கள், லே பிரீச்சர்ஸ், திருச்சபையிலே பல்வேறு நிலைகளிலே உதவி செய்கிற ஒவ்வொரு திருப்பணியாளர்கள் அனைவருக்காக அப்படி சமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றுகிற போது உடைய அருளை நிறைவாய் தந்து வழிநடத்தும். ஆலய பணியாளர்களுக்காகவும் ஆலயத்தினுடைய அனைத்து ஐக்கிய குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்காக, சேகரக்கூடு செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக அப்படி சம நன்றி படைக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. குறிப்பாக ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம்.
இந்த ஊரடங்கு காலங்களிலே சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆன்லைன் மூலமாக நடத்தி வருகிற வகுப்புகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை படிப்பின் அறிவுகளை தாரும். பிள்ளைகள் ஆண்டவரை பெற்றோர் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் பாதுகாப்போடு இருக்க அருள் செய்வீராக. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கட்டளிடுவீராக. மேற்படிப்புக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவீராக. திருமணத்துக்காக வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் நல்ல நம்பிக்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக, இன்னும் பலவிதமான நன்மைகளுக்காக அப்படி சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனியாக இருந்து குடும்பம் நடத்துகிறவர்களுக்காக அனைத்து தம்பதிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷமில்லை, சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு கவலையோடு கூட அப்படி சமூகத்திலே காத்திருப்பவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை விசேஷமாக இப்படி திருக்கரத்தில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் ஆற்றலையும் குணத்தையும் நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பிலல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உமக்கு நற்பணி செய்யும்படி கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதை நிறைவேற்றுவதற்கு பலன் தாரும். குறிப்பாக எங்களை சுற்றியிருக்கிற ஏழை எளிய மக்கள், திருச்சபையில் மட்டுமல்ல சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவி செய்கிறவர்களாக, ஆண்டவரே, உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிற மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவளிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதற்குண்டான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிற போது கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு துணையாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காக, சமூக கொடுமைகளினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்தில் விழுந்து செய்கிறோம். நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்களுக்கு நீதியும் நியாயம் கிடைக்க அருள் தாரும். சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு உடைய நிறைவான அமைதியும் சமாதானத்தை தந்து வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக ஜபநிலையிலே சர்வலமுள்ள கடவுளை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தீவிய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவை எமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற நம்முடைய பரம தந்தை, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாக மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராக கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிரளிகளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக,
अंत तारूँ எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே ஆமீன் திரியேக கடவுளை போற்றுவோம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக கர்த்தராகிய பராபரனே பரமராஜாவே சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளே உமை துதிக்கிறோம் உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராயிருக்கிற ஒரே பரணகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரனே சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்களுக்கு இரங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது பார்சல் விட்டிருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமீன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா புத்திக்கு மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க கடவது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக சமாதானத்தோடு செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வழிபாட்டுக்கு இறுதியாக கீர்த்தனையில் 105வது பாடலில் 1, 3, 4 சரணங்களை நாம் மகிழ்ச்சியோடு பாடுவோம் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை பாடி ஆண்டவரை கொண்டாடுவோம் துன்பத்தில் இன்பம் பொல்லை நல்ல